உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கூட படிக்காமல் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற பட்டியலின தலைவர் பதவியேற்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் செய்வதாக அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாய்க்கநேரி ஊராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் போட்டியின்றி தேர்வாகியிருந்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒதுக்கப்பட்ட இடத்துக்குரிய பிரிவை சேர்ந்தவராக இந்த நபர் இல்லை என்பதால் பொறுப்பேற்கக்கூடாது என கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பட்டியலின பெண் ஊராட்சித் தலைவராக பதவியேற்க முடியவில்லை. இதுதான் சமூக நீதியா என்று ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்திருந்தார். இப்பிரச்சினை குறித்து அறிக்கை விடுத்துள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உயர்நீதிமன்ற உத்தரவை கூட படிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் செய்தி தொடர்பாளர் போல பரப்புரை செய்வதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியால் பிறந்துள்ள அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட மாடல் அரசின் சமூக நீதி கொள்கை பாஜக மற்றும் அதன் அமைப்புகளை தமிழ் மண்ணில் காலூன்றாமல் தடுத்து வரும் ஆத்திரத்தில் ஆளுநர் இதனை பரப்புரை செய்வதாகவும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சமூக நீதியில் அக்கறை இருந்தால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பவர்களை ஆளுநர் கடிந்து கொண்டிருக்கலாமே என்று வினவியுள்ள துரைமுருகன், வட இந்தியாவில் பாஜக ஆளும் மாநிலங்களில் பட்டியலின பிரிவினருக்கு எதிரான குற்றங்களை பட்டியலிட்டுள்ளார். பட்டியல் இன பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 31.8%, மத்திய பிரதேசத்தில் 63.6% அதிகரித்திருப்பதற்கு ஆளுநர் கவலைப்பட்டு குரல் கொடுத்திருக்கலாம் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 13,146, மத்திய பிரதேசத்தில் 7,214 மற்றும் குஜராத்தில் 1,201 பட்டியலின மக்கள் கொல்லப்பட்டது குறித்து ஆளுநர் வெகுண்டு எழுந்திருக்கலாம் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகரித்து வரும் கொடுமைகளைக் கண்டு உள்துறை அமைச்சரிடம் குரல் கொடுக்காத ஆளுநர் ஆர் என் ரவி யாரை ஏமாற்ற இந்த நாடகம் ஆடுகிறார் என்றும் அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைவரும் ஓரிடத்தில் ஒன்றாய் வாழ சமத்துவ புறங்களை உருவாக்கிய தமிழ்நாடு சமூக நீதி மண் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், தமிழகத்தில் கடந்த 2013 முதல் 2020 வரையில் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்களில் தண்டனை பெற்றவர்கள் 7.15% இருந்த நிலையில் அடுத்த ஆண்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் 9.12% உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி விவரங்களும் வரலாறும் தெரியாமல் பேசும் ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் தலைவராக தன்னை மாற்றிக்கொண்டு கருத்து தெரிவிக்கட்டும், அவருக்கு பதிலடி தர தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.